இவர் அடுத்த நாள் அவனை பார்த்து கருப்பசாமி பிள்ளையாய் அப்படின்னு சத்தம் போட்டு அழைத்தார். அப்போது அவர் சொன்னான், பிள்ளையும் இல்ல வாழும் இல்ல, கருப்பண்ணை கூப்பிடுங்க. என்ன புதையல் இல்ல, பணம் இருந்தா திமிர் வந்துடும், பணம் இருந்தா அகப்பாவம் வந்துடும். இந்த பணம் இருக்கே, பணம் அடுத்தவருக்கு பயன்பட்டால் தான் பணம், கொடுத்தா குறைஞ்சிருந்தான்னு கேட்காதீங்க, கொடுத்தா குறையாது, கொடுத்தா கிடைக்கும். வாழ்க்கையில நிறைய நான் படிச்சிருக்கேன். நானே இப்போ 9ஆம் தேதி அபுதாபியில பேசினேன். மஸ்கட்ல இருக்கிற என் தம்பி பத்மநாபேன்னு பேரு, அவனுக்கு ஊர் ரங்கநாயக்கில் பார்த்த, அபுதாபிக்கு நான் உங்க பேச்ச கேட்க வர்றேன் ஓமன் நாட்டில் இருந்து, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா. என்ன உதவி தம்பி அப்படின்னு கேட்டான். ஒண்ணும் இல்ல, உங்கள் தலைவர் சிறையில இருந்து எழுதிய புத்தகம் சிறையில் விரிந்த மடல்கள், அந்த புத்தகத்தை நீங்கள் எனக்கு பரிசாக கொண்டு வர வேண்டும் என்று அவன் சொன்னான். என்கிட்ட ஒரு புத்தகம் தான் இருக்கிறது. நான் எங்கள் கட்சி அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டேன், ஒரு புத்தகம் வேணுமே இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்ல, 2வது பதிப்பு இன்னும் போடல, யார்கிட்டையாவது இருப்பவர்களுக்கு வந்து வாங்கி தர முடியுமா என்று 4 நண்பர்களிடத்துல கேட்ட, யாரும் தர முடியாதுன்னு. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், என்கிட்ட இருக்கிற புத்தகத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இன்னொரு கெட்ட பழக்கம், புத்தகம் இருக்கிற வீட்டுல போனா திருடாம வரமாட்டேன். அதனால எனக்கு கொடுக்கவும் மனம் இல்ல. வெளிநாட்டுல இருந்து ஒருதன் கேட்கிறானே, எப்படி கொடுக்காம இருக்கிறது, அவன் அபுதாபியில என் பேச்ச கேட்க மஸ்கட்ல இருந்து வர்றேன்னு சொல்றானேன்னு சொல்லி நான் அந்த புத்தகத்தை அபுதாபி போகிற பொழுது கொண்டு சென்றேன். அந்த தம்பிக்கு கொடுத்தேன், மிக அகமகிழ்ந்தான். இனி புத்தகம் என் கையில இல்லையேன்னு ஒரு ஏக்கம் என்னிடத்தில் இருந்தது. நான் 10ஆம் தேதி இரவு திருச்சிக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் வந்து இறங்கினேன். 11ஆம் தேதி காலையில திருச்சியில் ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டேன். மாலை நகரத்தார் சங்கத்தின் சார்பில் கோவை நகரத்தார் சங்கம் நிகழ்த்திய பாரதி விழா பட்டிமன்றத்தில் துன்பத்திலும் துயரத்திலும் துணை நிற்பது உறவா நட்பா என்று ஒரு பட்டிமன்றத்துக்கு நான் நடுவர், நான் நடுவராக உட்கார்ந்திருக்கிறேன். பட்டிமன்றம் தொடங்க போகிறது. நகரத்தார் சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய செட்டியார் சுப்பிரமணியன் அவர்கள், நான் உங்களுக்கு ஒரு, நாங்கள் சால்வை அணிவிக்கிற பழக்கம் இல்லை, புத்தகங்கள் தான் பரிசாக கொடுப்போம் என்று, நான் சிறையில் விரிந்த மடல்கள் என்று என் தம்பிக்கு கொடுத்தேனே அந்த புத்தகத்தை அவர் எனக்கு பரிசாக தந்தார். 9ஆம் தேதி நான் புத்தகத்தை அவனுக்கு பரிசாக கொடுத்தேன் அபுதாபியில். 11ஆம் தேதி அந்த புத்தகம் கோவையில் எனக்கு திரும்ப கிடைத்தது. கொடுத்தால் கிடைக்கும். மகான் கவி, ரொம்ப ஏழை குடும்பத்து பிள்ளை, நெசவாளர்கள் அவர்கள். ஒரு துணியை நெய்து கபீர்கிட்ட கொடுத்து விடுவாங்க, சந்தையில் கொண்டு போய் வித்துடுவார், வித்துட்டு டால் வாங்கிடுவார், ரொட்டிக்கு மாவு வாங்கிடுவார், என்ன வாங்கிடுவார்னு சொல்வார்கள். ஒரு நாள் துணியை நெய்து கொடுத்தாங்க, சந்தைக்கு வந்தான். சந்தைக்கு வந்த பொழுது என் பெருமைக்குரிய அரிமாக்களே, வருகிற வழியில ஒருத்தன் குளிர்ல நடுங்கிட்டு இருந்தான். அவன் இவன் கையில துணி இருக்கிறத பார்த்து, இந்த துணியை தரப்படாதான் நான் போதிக்குவனே, குளிரா இருக்குதேன்னா. இவன் அந்த கேட்டுட்டானேன்னு சொல்லிட்டு கபீர் அதை அப்படி பாதி கிழிச்சு கொடுக்க போனார். அவன் ரொம்ப ரேங்க் கூடுன பிச்சைக்கார, தர்றதா இருந்தா முழுசாத்தா, இந்த பாதி கீதி எல்லாம் தராத, இல்லைன்னா கொண்டு போ அப்படின்ட்டான். அதுல அப்படியே கொடுத்துட்டார். வீட்டுல போனா திட்டுவாங்களேன்னு வேதனையோட வீட்டுக்கு போனார். வீட்டு போகும் பொழுது அவனுடைய வாசலில் இருந்து அவருடைய மனைவி, வா வா வா, நீ வர்றதுக்கு முன்னாடியே இன்னைக்கு ரூபா வந்து சேர்ந்துடுச்சு, யாரம்மா கொண்டு வந்தாங்க, இந்த துணிக்கு ரூபான்னு ஒரு ஆள் கொண்டு தந்துட்டு போனார்னு கபீருடைய வாழ்க்கையில் அவர் இதை பதிவு செய்கிறார். இப்ப நான் வாழுகிற, நம்முடைய நாம் வாழுகிற சமகாலத்துல, நாகரிகம் அருந்தாத பீகார் என்று பேசுகின்ற பீகாரில், ஒரு கண் தெரியாதவர், அவருக்கு பேர் கண் சூரி, ஆனால் அவர் கவாலி பாடுவார். அவருடைய கவாலி பாட்டு திசைகளை அதிரவிக்கும், கேட்பாலும் குருவி சூடாகும். அப்படி கவாலி பாடுவார் கண் தெரியாத கண் சூரி. அவன் கவாலி பாட்டை கேட்டு கையில் இருக்கிற வெள்ளி நாணயங்களை அள்ளி கொட்டுவார்கள். அப்படி அவன் சேர்த்த தொகை மட்டும் என் பெருமைக்குரியவர்களே 39 லட்சம். கண்டறியாத குருடன் கவாலி பாடி கிடைத்த காசு,
அந்த 39 லட்சத்தை என்ன செய்தார் தெரியுமா?